நேயர்களே வணக்கம். அகத்தியர் அருளிய ஜீவநாடி ஜோதிடம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்மோடு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகளும் என்கிட்ட இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவரை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பிரிட்டன் தமிழ் பக்தி நேயர்களுக்கும் கோடானுகோடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்டர் என்ன சொல்லலாம்? சில பேருக்கு திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன காரணத்துக்காக தள்ளி போகுது அப்படின்னே தெரியாது. ஸோ என்ன காரணத்துக்காக இந்த திருமணங்கள்லாம் தள்ளி போகுது சார்? முதல்ல வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப நாள் கல்யாணம் அவங்க இருக்கிறது 35 வயசுலேருந்து 40-42 வயசு வரைக்கும், அது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சாபனைகள் இருக்கும். மெயினாக ஒரு குரு சாபனை இருக்கலாம், இல்லை பெண்கள் சாபனை. முக்கியமாக அந்த பெண்கள் சாபனையினால் கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்காது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு முதல் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கலாம், இல்லை இவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப பேசி பேசி அவங்கள குடும்பம் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலி இருக்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள குடும்பம் பண்ணியிருக்கலாம், அதனால அவங்க கஷ்டப்பட்ட அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய ஆத்மா வெளியே போவார், அங்கேயே இருக்கும். எந்த ஒரு வழியிலாம் எதனா ஒரு இடத்துல தடுக்கும், இல்லை அந்த கர்ஸ் வந்து நம்மளை விட்டு போவாது. ஸோ அந்த கர்ஸ் நம்மளை சுற்றினே இருக்கும், அதுதான் பாவம்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் வந்து நம்மளை சுற்றினே இருக்க சொல்ல நம்மளை விட்டு போவாது. அந்த விட்டு போகிற நிலைமையில் தான் இவங்களுக்கு டக்குன்னு மேரேஜ் ஆகும். அதனால தான் எல்லாம் நிறைய குருக்களை போய் பார்ப்பாங்க, நிறைய வழிகளை போய் பண்ணுவாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க. மெயினாக இந்த மாதிரி சாபம் இருக்கிறவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. முன்னோருக்கு பித்ரு தர்ப்பணம், அவங்களுக்கு திருப்தியான வழிகள் கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி நம்ம பண்ண சொல்ல அது கண்டிப்பாக அது வலுவடையும். அது வலுவடைஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். ரெண்டாவது வந்து இந்த சர்ப்பதோஷங்கள். இந்த சர்ப்பதோஷங்கள் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாது. அதனால் சிலர் வந்து சர்ப்பதோஷ வழிமுறையாக சில பரிகாரம் பண்ணுவாங்க. சில கோயிலில் வந்து அந்த சர்ப்பதோஷத்துக்கு கலாஸ்ரீ போகலாம், கலாஸ்ரீ போய் பண்ணலாம். அதே மாதிரியா செவ்வாதோஷம், செவ்வாதோஷத்துக்கு மெயின் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வைத்தீசன் கோயில் தான் போகணும். வைத்தீசன் செவ்வாய் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கான வழி பண்ண சொல்ல கண்டிப்பாக அந்த நிவர்த்திகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த ராகுக்கு எதுக்கு வந்து இந்த பாம்பு சர்ப்பதோஷங்கள், இந்த சர்ப்பதோஷங்கள் இந்த பாம்பு புத்தில் போய் இந்த பால் ஊற்றுறது, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு புத்தில் வந்து பால் ஊற்றுனா எப்படி சார் இதெல்லாம் நடக்குமான்றது, இந்த காலத்தில் சாத்தியமானது நிறைய பேர் கேட்பாங்க. புத்துன்றது கரையான் தான் எடுத்துன வரும், பாம்பு எடுத்துன்னு வராது. ஸோ கரையான் தான், கரையான் ஒரு பர்டிகுலர் மண்ணை தான் எடுத்துன்னு வரும். ஸோ அந்த மண்ணு தான் இருக்கும், அந்த மண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பெரிய புயல் அடிக்கிட்டோம், நீங்கள் வந்து அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா கரையாது, பெரிய வீடு விழுந்துடும். ஆமாம், இப்போ நிறைய வீடெல்லாம் அடிச்சுன்னு போதை பார்த்துருக்கோம், நிறைய வீடு விழுந்துடும். அப்போது அதுக்கான பலத்தை கொடுக்கக்கூடியது எனர்ஜி பவர் இதில் இருக்குது. அப்போது இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய இவங்களுக்கு அந்த பால் ஊற்ற சொல்ல எதுக்கு ஊற்றுறான்னா, நீ பால் ஊற்ற சொல்ல அந்த மண் வந்து இருக்கும் காஞ்சி, அந்த மண் வந்து இருக்கிடும், அந்த டைட் பண்ணுறதுக்கு தான் உன்னை பால் ஊற்ற சொல்கிறான் அதை வளர்கிறதுக்கு. ஆனால் நீ அங்கே போகிறப்போ அந்த காஷ்மீர் லெவலில் இருக்கக்கூடியது மேலே வந்து அரச மரமோ இல்லை வேறு எதனா ஒரு மரமோ வேப்ப மரம் சொல்லோ அந்த அரசனோட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நெகட்டிவை ரிமூவ் பண்ணும். அதுதான் அந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக பண்ணாங்க. அது சயின்டிஃபிக்காக வச்சதுனால தான் அந்த எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ண சொல்ல அது ஊற்ற சொல்லியோ அதை வழி பண்ண சொல்லியோ நம்ம சுற்றி வர சொல்லும் அந்த எனர்ஜி நம்ம உடம்புல போட சொல்ல அந்த கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நிலமை அந்த காலத்தில் ஏற்படுது. இப்போ நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க, பரிகாரங்கள் பண்ணுறதுனால பலன் கிடையாது. இருந்தாலும் இந்த ஒவ்வொரு கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு கோயிலும் அமைக்கப்பட்டது நம்ம போனோன்னா கண்டிப்பாக சிலர் வரும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப முடியாத ஒரு பிரச்சனைகள்னா மூணு நதிகள் கூடுற இடம், அதாவது மெயினாக அலகாபாத் திரிவேணி சங்கமம், இங்கே வந்து எடுத்திங்கன்னா ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலில் போயிட்டு நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா கொடுமுடி, கொடுமுடி போனீங்கன்னா அங்கே நல்லாயிடும். அப்படி இல்லைனா அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு, அதில் போனீங்கன்னா நல்லா அங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வழி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்கறதே தப்புன்னுவாங்க, தர்ப்பணம் சில காரண காரியத்துக்கு மட்டும் கொடுங்க, தேவையில்லாமல் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா பித்ருக்கள் அதிகமாக வேண்டக்கூடாது, வேணா அவங்களே வீட்டுள்ள வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ காரணக்காரங்கள் இந்த மாதிரி ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம், மற்ற விஷயத்துக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் சரிப்பட்டு வராது. ஒவ்வொரு மாதம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது அதுவும் சரிப்பட்டு வராது, காரணக்காரியத்துக்கு மட்டும் கொடுக்கணும். அதே மாலை அமாவாசையில் கொடுக்க ரொம்ப நல்லது, அதே நேரத்தில் வந்து ஆடி அமாவாசை அதுலேயும் கொடுக்கலாம், தை அமாவாசை, இது மூணுமே அந்த நிகழ்வுகள் வாங்கிக்குது, அந்த நிகழ்வுகள் எனர்ஜி அங்கே அதிகமாக இருக்குது, அந்த நிகழ்வு எந்த டைமில் கொடுக்குறப்போ நல்ல பணம் கிடைக்கும். ஸோ குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுது, மன நிம்மதி இல்லாமலாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இதுக்கு என்ன சார் பண்ணணும்? நீங்கள்
மெயினாக வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வீடு. வீடு சம்மந்தப்பட்ட இடங்கள் சரியில்லாத காரணத்தில் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது வந்து உள்வினை பயன், மனுஷன் மனுஷனை நினைக்காம அவனை இது சொல்கிறது, இவனை அவதூறாக சொல்கிறது, இந்த எண்ணங்கள் வந்து மெயினாக மாற்றிக்கணும். மெயினாக புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து இந்த எண்ணங்களே விற்காமல் நல்லா அந்த பசங்க வாழணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலியுமே வழி பண்ணுங்க. அதுதான் என்னோடய எண்ணங்கள். ஏன்னா தேவையில்லாமல் அவங்க இதை பேசுனாங்க, இவங்க இதை பேசுனாங்கன்னு சின்ன சின்ன ஈகோனால் புதுசாக கல்யாணம் அவரோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடும். ஸோ அவங்க புதுசாக கல்யாணம் அவரோட வாழ்க்கை அவங்க நல்லபடியாக இருந்தால் தான் பிறக்கிற குழந்தை நல்லதாக பிறக்கும், இல்லை சண்டையோடு தான் பிறக்கும். ஸோ அந்த சண்டைகள் அதிகமாக வர்றது உள்ளே இருக்கக்கூடிய ஈகோ. அது இல்லாமல் அந்த ஈகோ வர்றதுக்கு காரணமாக தசாபுத்தி பலன். ஸோ நம்ம தசாபுத்தி பலன் கெட்டு போச்சுனாவே நமக்கு பிரச்சனைகள் உருவாகிடும். இந்த தசாபுத்தி பலன்கள் வந்து எப்போ கெட்டு போகுதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு தசையும் நல்லா இருக்கும், ஒவ்வொரு தசை நல்லா இருக்காது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியே தான் அமையும். ஸோ அது கெட்டு போச்சுன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரங்கள், எந்த கோயிலுக்கு போனோம், எந்த இடத்துல போனால் அதுக்கு வழி கிடைக்கும், இல்லை பித்திருக்கள் சாந்தி இல்லாமல் இருந்தால், ஃபேமிலியில் பித்திருக்கள் சாந்தி இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் எப்பயுமே சண்டை வந்துனே இருக்கும். எதுனா ஒரு பிரச்சனை, ஒரு வார்த்தை பேசினா கூட சண்டை வரும். அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணுங்க, மெயினாக தென்மேற்கு திசையில் கிழக்கு பார்த்த மாதிரி விளக்கேற்றது ரொம்ப நல்லது. ஸோ குபேரமுள்ள ஏற்ற சொல்ல நமக்கு சாந்தி நிறைய கிடைக்கும், அது பண்ணுறது நல்ல வழி கிடைக்கும். அது இல்லாமல் சின்ன சின்ன ப்ராப்ளத்தை அன்றைக்கே ரெக்டிஃபை பண்ணுங்க. என்னென்ன ப்ராப்ளம் வருது அன்றைக்கே ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். தேவையில்லாமல் தள்ளி பட்டிங்கன்னா பத்து பேர் நாலு பேர் எதாவது சொல்லி இன்னும் அது பெருசாக தான் ஆக்குவாங்க. எந்த ஒரு மேரேஜ் சண்டை கூட அன்றைக்கே ரெக்டிஃபை பண்ணும், அன்றைக்கே ரெக்டிஃபை பண்ணால் அந்த ப்ராப்ளத்துக்கு நல்ல வழி. இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு போய் அலைஞ்சு அந்த தசா புத்திகளை அவனை தள்ளி விட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரொம்ப அலைய விட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையெல்லாம் போய் இப்போ நிறைய திருமணங்கள், ரெண்டு திருமணங்கள் ஆகுது நிறைய பேருக்கு, அது இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிகள் தேடுறது தான் நமக்கு. இந்த தசா புத்தி கெட்டு போகிறது, அது வந்து சரியில்லாமல் போகிறது அப்படின்னு சொன்னீங்களே, அது வந்து ரெகுலராக நம்ம வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? ரெகுலராக பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தான் நம்ம குரு மார சொல்ல சொல்கிறோம். நமக்கு வந்து முக்கியமாக வந்து ஏழரை நாட் சனி. ஸோ இந்த ஏழரை நாட் சனியில் ஒரு சில மூணு வருஷம் நல்லா இருக்கும், மூணு வருஷம் நல்லா இருக்காது. சிலருக்கு ஏழரை செகண்ட்லேயே பிரச்சனை ஆகிடும், ஆக்சிடெண்ட் வந்துடும், வழி வந்துடும். ஒவ்வொருத்தருக்கு ஏழரை நிமிஷத்தில் உடம்பு முடியல படுத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு நிலமா வந்துடும். ஸோ அவனோட டிக்னிட்டி அவன் காட்டிடுவான். ஸோ ஏழு செகண்ட், ஏழு நாள், ஏழரை நாள், ஏழரை நாள், ஏழு மாதம், ஏழு வருஷம், அதுதான் கணக்கு. ஸோ அவன் டிக்னிட்டிக்கு தகுந்த மாதிரி அவன் வழியை நாம பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். தசாபுத்தி வந்து ஒரு தசை, சனி தசை நடக்குதுன்னா கடல் கடந்த யோகா ஒரு தசையும் இருக்கும். அதே நேரத்தில் அவன் வந்து ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலமே வந்துடும். ஸோ அந்த கர்மாவும் இருக்கும். ஸோ தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியா எப்படி போகணும், பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், ஆடம்பரம் இல்லாமல், அதுக்கு என்ன வழி வருது அதுக்கு தகுந்த மாதிரி போகிறதான், அதுதான் சொல்லணும். ஸோ அதை வந்து அவன் ரெக்டிஃபை பண்ணனா நல்லாயிடும். ஸோ வர்றது தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ எந்த ஒரு இதுவானையும் பண்ண முடியாது. ஆனால் அது தற்காப்புக்கு தலைக்கு வந்தது, தலைப்பாயோட போகிறது தற்காப்புக்கு தான் இதெல்லாம் வழிகள். ஸோ பண்ண சொல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால தான் கோயில் ஆலயங்கள்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் அந்த கோயிலில் போய் உட்கார சொல்கிறாங்க. ஸோ உள்ள பொசில் நெகட்டிவ் ரேஸ் பாசிட்டிவ் ரேஸாக மாறும். ஸோ நெகட்டிவ் ரேஸ்லேருந்து வெளியே வருவோம். அப்போ டெய்லி பொசில் நமக்கு அந்த கோயில் ஒரு அமைதி கிடச்சி அந்த அமைதி வீட்டில் எடுத்துனதுக்கான வழிகள் நம்ம பண்ணோம், அதை பண்ணுறது தான் நல்லது. ஓகே, பொதுவாக பெண்கள் கோயில்களுக்கு போய் விளக்கு போடுவாங்க பார்த்துருக்குறோம், ஆனால் ஆண்களும் விளக்கு போடலாமா? யார் வேணாலும் போடலாம், எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்மளாக குழப்பிக்கிறது தான், பெண்ணாக இருந்தான்னா ஆணும் எல்லாருக்கும் ஒரு சமம் தான். ஸோ ஆணும் போடுறது தான் நல்லது. ஆணுக்கும் தான் வந்து அவன் வேலை சரியில்லாமல் போயிடும், அவனுக்கு வேலை கிடைக்காமல் அவனுக்கு கல்யாணம் ஆகாத நிலைமை வரலாம். ஸோ அவனும் பிரச்சனைகள் ஆணும் இருக்கும், எவ்வளோ பிஸ்னஸில் பிஸ்னஸ் சரியில்லாமல் போயிடலாம். ஆண் தான் நிறைய வழிகளை பண்ணக்கூடிய ஆண் தான். இப்போ பெண்களும் நிறைய வேலைக்கு போகிறாங்க, நல்லா வழி பண்ணாங்க. ஆண்கள் அந்த வீடை கட்டி காப்பாற்றி வழி பண்ணக்கூடிய ஆளுங்க. ஒரு தலைவனை நம்பி தான் நம்ம வாழணும். ஸோ அந்த தலைவனை நம்பி வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கப்போ அவரே போய் போடலாம். அவரே நிறைய பேர் எவ்வளோ பேர் கோயில் சுற்றுறாங்க, எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வராங்க, அது பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. விளக்கும் போடலாம், அவங்க வழியும் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆண்களும் விளக்கு போடலாம் அப்படின்னா பெண்கள் திதி கொடுக்கலாமா? அதாவது திதி கொடுக்கறது யார் இறந்தாங்களோ அவங்களோட நட்சத்திரத்தை தான் சொல்ல போகிறோம். யார் இறந்தாலும் அவங்க நட்சத்திரம், அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அந்த மூணு பேருக்கு வழியான நட்சத்திரத்தை தான் சொல்ல போகிறோம். அப்படி சொல்கிறதுக்குனால ஆண்கள் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது, பெண்களும் உட்காரலாம். அந்த நட்சத்திரங்கள் அவங்களோட பேருக்கு தான் போக போகுது, அவங்களோட வழி தான் போகும். ஒரு வீட்டில் வந்து ஆண் குழந்தை இல்லை,
அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் தான் இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைகள் மரும பிள்ளையை உட்கார வச்சு கூட பண்ணுவாங்க சில வீட்டில். அந்த மாதிரியும் பண்ணலாம், பெண்களும் உட்காரலாம். பெண்கள் உட்கார்ந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது, காலப்போக்கில் இதெல்லாம் மாறதா போகுது. பெண்கள் உட்கார்ந்து செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ திருமணம் ஆகாமல் இருக்குது அந்த கேள்விக்கு நீங்கள் சொன்னீங்க பித்ரு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பெண்களும் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும், கொடுக்கறதுனால நெகட்டிவ் ரேஸ் போகும். அப்பா இருந்தாருன்னா அப்பா கூட இருக்கிறதுனால கூட போய் உட்காந்துக்கலாம், நம்ம கூட உட்காந்து நம்ம நட்சத்திரம் நல்லா போய் சேரும். சேரதுனால நல்லதுதானே, ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட நட்சத்திரம் முழுக்க முழுக்க சேர்றது நல்ல பலன் தானே கிடைக்கும். ஸோ பௌர்ணமி அமாவாசையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பௌர்ணமி அமாவாசையில் குழந்தைகள் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் உண்மை? ஒன்றும் இல்லை, இந்த பௌர்ணமியோட எனர்ஜி வந்து காஸ்மிக் லெவலில் நல்லாயிருக்கும், முழு நிலவோடு இருக்கும். அந்த முழு நிலவோடு இருக்க சொல்ல தான் அந்த எனர்ஜியோடு அந்த குழந்தை பிறக்க சொல்ல அந்த ஏன அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே கொஞ்சம் நாலேஜ் நல்லாயிருக்கும், தன்னை டெவலப் பண்ணிக்கூடிய தன்மை வரும். ஆனால் அம்மாவாசை அன்னைக்கு பிறக்க சொல்ல மந்தமான நிலைமையில் பிறக்கும். ஸோ ஒரு மந்தமான நிலைமையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த காலம், இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸில் நம்ம வழி பண்ணிக்கலாம். ஆனால் மந்தமாக பிறக்க காரணம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த இருட்டாக இருக்க நேரத்தில் எல்லாத்தோட அந்த காஸ்மிக் லெவலில் இந்த மண்ணோட எனர்ஜி கெட்ட எனர்ஜிகளை மேலே எழும்பும். அப்போ அந்த டைமில் அதை பிறக்கிறதுனால தான் அந்த குழந்தையை பற்றி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அதுக்கு அதுக்கான வழிபாடுகள் வழிகள் பண்ணுறது அதெல்லாம் சரியாயிடும். முக்கியமாக அது அப்பாவுக்கு பிரச்சனையாயிடும், அப்பாவோட தொழில் மந்திரம், அப்பா நல்லா டெவலப் ஆக முடியாது, வழி வரும், அதெல்லாம் அது ஒரு காரணக்காரியம் தான் தவிர எல்லா குழந்தைகளுக்கும் வராது. ஸோ எல்லா குழந்தைங்களும் அந்த மாதிரியாக இருக்காது. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்தவங்களுக்கு வழி வரும், சில குழந்தைகளுக்கு சில வழிகள் அந்த நேரம் ஜாதக பலன்கள் வந்து கெட்டதாக இருந்தாலும் ஸோ அந்த கிரகணங்கள் வரும், அதுலேயும் ஒரு கிரகணங்கள் வந்து பிறக்க சொல்ல அது கெட்டதாக பிறக்கும். அப்படி வர சொல்ல நிலைமையை தான் நம்ம பாதுகாத்துக்கணும், அதோட வழிகள் வந்து வேறப்ப. அதனால வந்து கவலை இல்லை, சில பரிகாரங்கள் இருக்குது, அதெல்லாம் பரிகாரம் பண்ணாவே போதும். ஓகே. என்ன பிரிட்டன் தமிழ் பக்தி நேயர்களே, ஜீவநாடி ஜோதிடர் நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக விடைகளை சார் பார்த்துருப்பீங்க சார், ரொம்பவே நன்றி சார். வணக்கம். பிரிட்டன் தமிழ் பக்தி நேயர்களுக்கும் கொடர் கொடர் ரிசல் இருக்கும் அகஸ்டர் இன்னும் நிறைய சொல்லுவார்.